ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபுட் ஹப் தமிழ் சேனலில் எப்படி தக்காளி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, ஒரு 4 வரமிளகா, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையும் வரமிளகா, சீரகம், குறுமிளகு சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம் பொரிஞ்சதையும் நம்ம ஒரு 2-3 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். மிச்ச பூண்டை வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கினதையும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 துண்டு வெங்காயம் மட்டும் இது கூட சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சுட்டேன், அது குழம்பு தாளிக்கையில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நல்லா செவந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. கொத்தமல்லி தூளோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, லேசாக வணங்கினதையுமே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா தேங்காய் பூ கருகிடும். தேங்காய் பூ போட்டு இது இப்போ லேசாக வணங்கிடுச்சு, போதும். இதை நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது சூடு நல்லா ஆறட்டும், அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி தனியாக வணக்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையும் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி லேசாக வதங்கினதையும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கருவேப்பிலையை வந்து வெங்காய வணக்கியில் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டு கொஞ்ச நேரம். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கிறது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் அதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதையும் ஒரு 4-5 துண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஒரு 7-8 பல்லு பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு இப்போ வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதையும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபுட் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.